அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு சாய்பாபா கார்ட் மெசேஜ் பார்க்கலாம். டேரட் ரீடிங்கில் இது சிங்கிள் கார்ட் ரீடிங் தான். ஸோ இன்னைக்கு சாய்பாபா நம்மளுக்கு என்ன மெசேஜ் கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இனியோட கார்டு பார்த்திங்கன்னா மாற்றங்கள். மாற்றங்கள் என்பது வாழ்க்கையில் நிரந்தரம். இப்போ உங்கள் மனசுக்குள்ளே எந்த ஒரு கேள்வியாக இருக்கலாம், அது கேள்வியாக மட்டும் இல்லாமல் வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். அது பண சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், இல்லைனா ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், இல்லைனா வந்து படிப்பை பற்றிய விஷயங்களாக இருக்கலாம், உடல்நிலையை பற்றிய விஷயங்களாக இருக்கலாம். எது வேணாலும் இருக்கட்டும், மாற்றம் மட்டுமே நிரந்தரம். ஸோ இந்த சிச்சுவேஷன்லேருந்து ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டியை, நியூ பிகினிங்கை பாபா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்காரு. ஸோ இந்த மாற்றத்தை நீங்கள் வந்து அப்படியே எம்ப்ரேஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக உங்களை நல்லபடியான ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வரும். இந்த ஒரு வாரத்தில் ஒரு நல்ல பாசிபிலிட்டி க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் அல்ல. ஸோ லைஃப்பில் வந்து இந்த ஃபேஸும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும். ஸோ அந்த மாற்றத்தை வந்து நீங்கள் ரொம்ப எம்ப்ரேஸ் பண்ணுங்கள், அந்த மூமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். பாபா கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வருவார். இப்போ உடல்நிலை சரியில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதற்கான தீர்வு உங்களுக்கு வரப்போகுதுன்னு நினச்சிக்கோங்க. ஃபினான்ஷியலாக நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போது ஏதோ ஒரு பாசிபிலிட்டி க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. ஜாப் தேடிட்டுருக்கீங்களா, உங்களுக்கு ஏதோ ஒரு ரெஃபரல் மூலமா உங்களுக்கு ஜாப் கிடைக்கலாம், இல்லைனா நீங்கள் அப்ளை பண்ண இடத்துலையே உங்களை வந்து காலுக்கு கூப்பிடலாம், இன்டர்வியூக்கு கூப்பிடலாம். ஸ்டடீஸில் ஏதோ ஸ்ட்ரகிள் இருக்குது, அப்டக்கல் இருக்குதுன்னு நினைச்சாலும் அதற்கான ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கடவுள் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு, நம்புங்க. அதே மாதிரி ஒர்க் பண்ணுற இடத்துல எனக்கு ரொம்ப தடங்களாக இருக்குது, என்னுடைய ஹையர் சுப்பீரியரோ இல்லைனா என் டீமோ எனக்கு வந்து செட் ஆகலை, எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தீங்களாலும் அதற்கான தீர்வாகவும் இந்த வாரம் கண்டிப்பாக ஏதோ ஒரு பாசிபிலிட்டியான ஃபேஸ் க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இதை பிலீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.